இவ்வளோ கஷ்டம் இருக்குது யூடியூப்பில் வீடியோ போட. ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ நெட்டும் முடிய போகுது, அதுக்கு தனியாக வேறு ரீசார்ஜ் பண்ணணும். ஒரு 25 ரூபாய்க்கு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ரோலெக்ஸ், அவன் பேர் டில்லி. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இப்போ டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:52. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், இன்னும் வந்து ரெடி ஆகலை. இன்னும் எதுவும் சார்ஜர் வேறு எத்தனை வைக்கல, தண்ணியை எத்தனை வைக்கல, எதுவும் பண்ணல. சரி, இன்டர்வியூ வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 நாளாகவே வந்து சரியாக வந்து ஈவினிங் டைமில் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஈவினிங் வந்து சவாரி வந்தது வந்தபடியே இருக்குது, அதனால் வந்து எடுக்க முடில. சரி, இன்னைக்கு கொஞ்சம் எடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. ஏன் லேட் ஆகிடுச்சுன்னா நைட்டு ஒரு 12 மேலே ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. காலையில் நைட்டு மழை பெஞ்சிச்சு, ரொம்ப திரும்ப தண்ணி மழை பெஞ்சிச்சு, அதனால் வந்து வெடிக்கலாம் செம்ம தூக்கம். 8:30 மேலே தான் எழுந்தேன். எழுந்துச்சி நேற்று எடுத்து எடிட் லாங் வீடியோ எடிட் பண்ணிட்டு அந்த போஸ்டிங் ஆகின்னு இருக்கு. இந்த ஃபோன் வேணா, இந்த ஃபோன் தான் டப்பா ஃபோனுங்க ஆகிட்டு இருக்கிறேன். மொத்தம் 609 MB, இப்போ 30 MB ஆகிருக்கு. உள்ள நெட்டு சுத்தமாக கிடைக்கிற வீட்டுக்குள்ள யாராலும் வெளியே வந்து உட்காந்துருக்கு. சில பேர் இன்டர்வியூ வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு. ஓகே, தலை சளி பிடிச்சிருந்தாலும் தலை குளிக்கிட்டு தான் எனக்கு பிடிக்கும், அதனால தான் தலை குளிச்சுட்டு தலை கூட வரல. முடி வேற வெட்டணும். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னா பார்த்துருக்கோம், ஞாபகமே வரமாட்டேருக்கு. இன்னும் எவ்வளோ இருக்குன்னா 27,552 ரூபா. அப்போ நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னா 22,400 அந்த மேக்ஸ் சம்திங். சரியாக தெரில, படிப்பருமான எங்கேருந்து படிக்கிறேன். ஆட்டோக்குள்ள தண்ணியில் இருக்குது, நைட்டு சம மழை பெஞ்சிருக்கேன். எனக்கு மழை பெய்ஞ்சதே தெரில. காலையில் எங்கள் அம்மா தான் சொல்கிறேன்ச்சி, ஆட்டோலாம் தண்ணி நின்று இருக்குது போய் தோட்டம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் லைட்டாக வந்து தள்ளி விட்டேன். இன்னும் தண்ணி போல கொஞ்சம் இருக்குது, காஞ்சிடும் அது. சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து போயிட்டு சார்ஜர் ஒயரு இந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டு பிறகு தான் நான் கிளம்புவேன். ஏன்னா ஒரு ஃபோன் வந்து வீட்டில் வச்சுட்டு போய்டேன். ஒரு ஃபோனில் தான் நெட் இருக்குது, ஒரு ஃபோனில் சிம்மே இல்லை, சும்மா ஃபோன் இருக்குது. ஆஸ்ப ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது ஆகிட்டு பிறகு தான் கிளம்பணும். எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 1/2 ஹவருக்கு ஆகிடும். 11 கிட்ட ஆகுது, 11:30 ஆகிடும். இன்றைக்கி காலையில் சாப்பிட்டாச்சு, மதியத்துக்கும் சாப்பாடு போட்டு வச்சுக்கலாம் டப்பியில். எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு 3 மணிக்கு மேலே அந்தமாரி சாப்பிட்டா போச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகும்னு நினைக்கிறேன் முடிக்கிறதுக்கு, ஏன்னா கிளம்புறதே லேட்டு தான். ஓகே கேஷ், பை. நண்பர்களே, நான் இன்னும் கிளம்பல. ஏன்னு பார்த்தீங்கன்னா 11:48 ஆயிடுச்சு டைமு, இன்னும் வரைக்கும் அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகலை. இது வரைக்குமே 381 MB தான் வந்திருக்கு, இன்னும் 600 MB வரணும். இது வரத்துக்கே 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறமும் எந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு, சரி இந்த ஃபோனையும் எடுத்துகிட்டு போகலாம், வண்டியில் வச்சிடலாம், அது மாட்டின ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிட்டேன். 12 மணிக்கிட்ட கிளம்புறோம் ஆட்டோ ஓட்டு. இதில் வேறு சேலஞ்சு வேறு எல்லாம் பண்ணுது. சரி, ஓகே. அப்புறம் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஃபோனில் ஆக்ஸ்போர்ட் கனெக்ட் பண்ணி இன்னொரு ஃபோனில் வந்து வீடியோ டவுன்லோட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கனெக்ட் பண்ண ஃபோனை வந்து நான் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன், சாவி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து. சரி, எவ்வளோ தான் ஆயிருக்குன்னு பார்த்தா திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஆகுது. ஹாஸ்போர்ட் கட் ஆகிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஆகுது, இப்போ தான் 2 MB. இது என்ன தான் பண்ணுறது? சரி, இப்போது கட் ஆகிடுச்சுன்னா திருப்பியும் அதுலேருந்தே தானே ஷார்ட் ஆகணும், திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்தே ஆகுது. அவ்வளோ 1 MB வேஸ்ட்டு. இவ்வளோ கஷ்டம் இருக்குது யூடியூப்பில் வீடியோ போட, ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ நெட்டும் முடிய போகுது, அதுக்கு தனியாக வேறு ரீசார்ஜ் பண்ணணும். ஒரு 25 ரூபாய்க்கு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நண்பர்களே,
நண்பர்களே, டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. இது வரைக்கும் ரேபிட்டோவில் ஒரு ஆர்டருமே வரல. அதாவது வருது போயிடுது, வருது போயிடுது. ஒரு ஆர்டரு கன்ஃபார்ம் ஆச்சு. நான் லொக்கேஷனுக்கிட்ட போனேன். போனதுக்கப்புறம் வந்து நான் ஃபோன் பண்ணுறேன், எங்கே எடுக்கவே இல்லை. அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. யூபரில் மட்டும்தான் இது வரைக்கும் 200-250 தான் ஓட்டியிருக்கோம். டைம் 4 மணிக்கிட்ட ஆகும்போது இன்றைக்கி ரொம்ப கம்மி தான். எவ்வளோ 1000 ரூபாய் கூட வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படப்பை ரோட்டில் இருக்கேன். லாஸ்ட்டு வந்து திருமுடிவாக்கத்துலேருந்து ஒரு சவாரி, திருமுடிவாக்கத்துலேருந்து இங்கே படப்பை கிட்ட படப்பை தான் நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியல. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டரு. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 240 தான். நான் உங்களுக்கு அப்படியே லைவாக காமிக்கிறேன் பாருங்க, 240, 18 கிலோமீட்ரு. இதே ஒரு ரேபிட்டோ ஓலா வந்தால் ஒரு 300 ரூபாய்க்கு மேலே, ஒரு 310 அந்த மாதிரி வந்திருக்கும். யூபரில் எடுத்தேன். சரி, நான் எடுக்கக்கூடாதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் எடுத்தேன்னா, சரி சேலஞ்சு வேறு ஆரம்பிச்சிட்டோம், சேலஞ்சு வேறு ஆரம்பிச்சிட்டோம், என்ன பண்ண, எல்லா ஆர்டரையும் எடுத்தால் தான். அது இல்லாத இன்றைக்கி மதியம் தான் ஆன் பண்ணோம், சவாரியே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி, அதனால தான் பார்த்தேன், எடுத்தேன். சரி, எடுத்துகிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக 240 தான் கொடுக்குறாங்க. ஒரு 10 ரூபா கூட எக்ஸ்ட்ரா தரல. 40 ரூபா காயின்ஸ் இங்கே இருக்குது, 200 ரூபா பைட்டில் இருக்குது. முடிச்சுட்டு இந்த ஒரு 30 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் வேறு எந்த சவாரியுமே வரல. மெயின் ரோடு வந்துட்டு உள்ளேருந்து உள்ளே போகிற ரோடெலாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. சரி, இந்தமாதிரி ரோடு இருக்கே, ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கொடுக்கலாம்லாம் அந்த மனசே இல்லை நிறைய பேருக்கு. இந்த அமௌண்ட்டே கம்மி. மற்ற ஆப்பில் செக் பண்ணிட்டு தானே இந்த ஆப் வராங்க. அந்த ஆப்பில் அதிகமாக இருக்குது, இந்த ஆப்பில் கம்மியாக இருக்குது. அந்த அதிகமாக இருக்கிற அமௌண்ட்டு தான் தேவை இல்லை. அதை இந்த அமௌண்ட்டை விட ஒரு 10-20 எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்ல. சரி ஓகே, அது முடிச்சுட்டு வந்தீங்கன்னே இருக்கிறேன். ஒரு கால், யாரா நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறான்னு பார்த்தா, நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து செப்பல் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். செப்பல் வந்து 24 தான் வரும்னு போட்டுருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபோன் பண்ணுறோம். ஃபோன் பண்ணி ப்ரோ, ஆர்டர் வந்திருக்கு, எங்கே இருக்கீங்க அப்படின்னா, ப்ரோ 24ஆம்தேதி தானே இன்றைக்கி, 21, 3 நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, என்ன கதை அப்படின்னு கேட்டால், இல்லை ப்ரோ எங்களுக்கு என்னைக்கு எப்போ எங்களுக்கு எப்போ வருதோ அன்றைக்கி தான் எடுத்துன்னு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ப்ரோ, நான் வெளில இருக்கேன், இப்போ என்னால் வர முடியாது, நாளைக்கு வரீங்களான்னு கேட்டால், நாளைக்கெலாம் வர முடியாது, ஒரு வாரம் ஆகும், பரவாயில்லைங்களா அப்படின்னா. ப்ரோ போட்ட டேட்டுக்கு தானே எடுத்துருவோம்னா, அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் வாக்குவாதம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாச்சு. அதை எடுத்தது பரவாயில்ல, ஒரு வாரம் கழிச்சு எத்தனை மணி திருப்படியும் கம்பெனியில் கொடுத்துருவாங்க, திருப்படியும் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் எத்தனை வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை விட்டோம் அன்றைக்கி, அதில் விடலாம், ஒன்று கேன்சல் பண்ணி விட்டுடலாம் அன்றைக்கி, இல்லை வாங்காதே விட்டுடலாம். கேஷ் ஆன் டெலிவரி தான், நான் எப்பவுமே வந்து கேஷ் பே பண்ணிவிடுவேன். இந்த டைம் தான் கேஷ் பே பண்ணல. கேஷ் பே பண்ணிட்டால் கூட நாங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிடுங்க, இல்லை பக்கத்தில் கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பேன். கேஷ் பே பண்ணல, அதனால் அவங்க யாருக்கிட்டையும் காசு வீட்டில் யாரும் இல்லை. அதனால் போன டைம்லாம் நான் ஆர்டர் பண்ணும்போதுல, அப்புறம் வீட்டுக்கு வெளில பைக் இருக்கும், அந்த பைக் மேலே வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன், அவரும் வச்சுட்டு போயிடுவார். இந்த டைம் தான் முன்னாடியே வந்துட்டுருக்கு. மற்ற டைமில் கரெக்டாக அந்த டேட்டுக்கு தான் வரும். இன்றைக்கி மட்டும் 3 நாள் சீக்கிரமாக வந்துட்டு இருக்கு. சரி ஓகே கைஸ், ரொம்ப சவாரியே இல்லாத ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஒரு 1000 ரூபாய் கூட வராதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வீட்டுக்கு சும்மா தான் போகணும்னு நினைக்கிறேன். சவாரி அதெல்லாம் ஒரு 200 ரூபா, ஒரு தாம் ஒரு பலாவரம் குளம்பேட்டியில் போ, தாமரம் வந்தால் கூட ஓகே, தாமரம் கூட போயிடலாம். பாய், சியோ. எங்கே போனாலும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நம்ம அப்படியே வீட்டுக்கு போகிறோம், போகலாம், வீட்டுக்கு போயின்னு இருக்கலாம். ரெண்டு பேரும் எதுனா சவாரி வந்தால் எடுத்துகிட்டு போகலாம். நான் டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீடியோ எடிட் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிடலாம். பாய் பாய் நண்பர்களே. மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ரேபிட்டோவில் பார்த்தீங்கன்னா 197, இன்றைக்கி ரொம்ப கம்மி தான். யூபரில் பார்த்தீங்கன்னா 758, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கைஸ் சவாரி டிக்கெட் சவாரி ஒரு 250, மொத்தமாக சேர்த்து 1203 ரூபா.
இதில் வந்து 300 கேஸ் மைனஸ் போயிடுச்சுன்னா மீதி வந்து 903 தான் இருக்குது. அதுக்கடுத்தது 26,649 தான் இருக்குது. எல்லாம் மைனஸ் ஆகிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.